வணக்கம். நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். அதுக்கு ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 6 வெங்காயம் எடுத்துக்கலாம். 5 தக்காளி பழம் எடுத்து நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். நம்ம வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு கம்மியாக இருக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி எடுத்து வச்சுருக்கேன். 2 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 1 ஸ்பூன் சோம்பு, 5 ஏலக்காய், 1/5 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி புதினா வெட்டி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1 எலுமிச்சம்பழம், 1/4 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை பிரியாணி தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் 4 குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம நெய் கொஞ்சம் எண்ணெயும் கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடேறிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயெல்லாம் வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட நம்ம வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாய், 3 மிளகாயை சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா செவக்கணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடிக்கொறுக்க கிளறினா வெங்காயம் வந்து கரைஞ்சி போயிடும். அதனால் அடிக்கொறுக்க கிளறாமல் சும்மா பெரட்டி விட்டுட்டு பொரியறதுக்கு விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொரியிற அளவுக்கு வதங்க விடணும். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசால் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சீரகப்பொடி, மல்லிப்பொடி சேர்த்து நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து 1-2 நிமிஷம் கிளறி விடுங்க. இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி எடுத்து இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா கரைய வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்க மல்லி புதினா இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரையும் சேர்த்துக்கலாம். ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தையும் புளிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. மசால் கூட நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாம் நல்லா பிறண்டு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் மட்டன் வேகிறதுக்காக 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு அது கூட மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 30 நிமிஷம் நல்லா வேக விடலாம் மூடி போட்டு. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து திறந்துக்கலாம். அது நம்ம ஊற்றின தண்ணியெலாம் வற்றிட்டு நல்லா மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. மசாலெலாம் நல்லா சுண்டிருச்சு. இதில் நம்ம வந்து அரிசி 1 படி அரிசினா 1.5 படி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அதில் ஒரு பங்குக்கு 1.5 பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதே அளவில் சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டுருங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வரையில் தான் நம்ம அரிசி போட போகிறோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம 30 நிமிஷம் ஊற வச்சுருந்த அரிசியை எடுத்து நல்லா தண்ணியை வடிச்சுட்டு அந்த அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா வேகட்டும். மூடி போடக்கூடாது. மூடி போட்டால் சாதம் வந்து குழஞ்சிரும். மூடி போடாமல் அப்படியே வேக விடுங்க. இந்த தண்ணியெலாம் நல்லா வத்துற அளவுக்கு வேகணும். சும்மா ஒரு கலர் கலரி விட்டுடலாம்.
அடிக்கொருக்காக கிளறினா வந்து அரிசிலாம் நல்லா உடஞ்சி போயிடும். அதனால் அடிக்கொருக்காக கிளறக்கூடாது, அப்பப்போ லேசாக பிரட்டி விடுங்க. இப்போ தண்ணி வந்து ஓரளவுக்கு வற்றிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வற்றட்டும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியில் முக்கால் பங்கு வந்து வற்றிடுச்சு, இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம மிச்சம் வச்சுருக்க மல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை வந்து பொறித்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு இது வேணும்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நான் தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன். மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தண்ணி பிடிச்ச பாத்திரத்தை வச்சு தம் போட்டுடலாம். அடுப்பை வந்து அணைக்கக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் குறைஞ்ச தீயில் வச்சு வெறிய விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அணைச்சி விட்ருங்க. ஒரு 20 நிமிஷம் கிரிஞ்சு தம் பிரிச்சுக்கலாம். அவ்வளோதான், தம் பிரித்தாச்சு. இப்போ வந்து நல்லா பிரியாணி வந்து ரெடியாகி வந்திருக்கு. அதுலேருந்து தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு, சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பரிமாறலாம். இதே மாதிரியான அளவுகளில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.